வணக்கம். பொதுகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். வேளாண் உற்பத்தி பொருட்களை பாதுகாத்து பராமரிக்க வேளாண் கட்டமைப்பு நிதியாக 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தேனி வடப்புக்கு 500 கோடி ரூபாய். தேசிய கால்நடை கட்டுப்பாட்டு திட்டத்திற்கு 13,340 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. இந்திய கடலோர காவல்படையின் புதிய ரோந்து கப்பல் 2 படகுகளின் சேவையை தொடங்கி வைத்தார் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங். போலி செய்திகளை தடுப்பதை பத்திரிகை சுதந்திரத்தில் தலையிடுவதாக கருத முடியாது மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர். தமிழகத்தில் குறு சிறு தொழில்துறை மேம்பாட்டிற்கு 200 கோடி ரூபாய் கடனுதவி தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழக அரசு அலுவலகங்கள் 18ஆம் தேதி முதல் 50% பணியாளர்களுடன் செயல்படும் அரசு அறிவிப்பு. டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. விரிவான செய்திகள். வேளாண் உற்பத்தி பொருட்களை பாதுகாத்து பராமரிக்க வேளாண் கட்டமைப்பு நிதியாக 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் தொழில்துறையினரை ஊக்குவிக்கவும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை அறிவித்து வரும் நிதியமைச்சர் இன்று விவசாயம் கால்நடை வளர்ப்பு மற்றும் தேனி வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த தொழில்களுக்கு உதவும் வகையிலான திட்டங்களை அறிவித்தார். புதுதில்லியில் நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூருடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த நிர்மலா சீதாராமன் விவசாயிகளுக்கான பிரதமரின் நிதியுதவி திட்டத்தின் மூலம் 18,700 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். பிரதமரின் பயிர்காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 6,400 கோடி ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பில் வேளாண் கட்டமைப்பு நிதியம் ஒன்று உடனடியாக தொடங்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். A number of measures have been taken to support farmers. Particularly additional steps that we had taken were the minimum support price purchases to an extent of 74,300 crores had taken place during the lockdown. 74,300 crores of purchases based on minimum support price happened during the lockdown, and also 18,700 crores have been transferred to the accounts of farmers directly into their accounts under the scheme PM Kisan Samman. தேசிய கால்நடை நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் 13,340 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவித்த அவர் இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து வகையான கால்நடைகளுக்கும் 100% தடுப்பூசி போடப்படுவதை உறுதி செய்ய முடியும் என்றார். கால்நடை வளர்ப்பு கட்டமைப்பு மேம்பாட்டு நிதிக்கு 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஊரடங்கு காலத்தில் பால் பொருட்களின் தேவை 25% வரை குறைந்திருப்பதாக கூறிய அவர் பால்வள கூட்டுறவு சங்கங்களுக்கு 2% வட்டி தள்ளுபடி அளிக்கப்படும் என்றார். இதன் மூலம் கூடுதலாக சுமார் 5,000 கோடி ரூபாய் புழக்கத்திற்கு வரும் என்றும் சுமார் 2 கோடி விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் தெரிவித்தார். ஆழ்கடல் மற்றும் உள்நாட்டு மீன்பிடித் தொழிலை மேம்படுத்த 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டம் தொடங்கப்படும் என்றும் இதன் மூலம் கிடைக்கும் வேலை வாய்ப்புகளால் 55 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் எதிர்பார்ப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். Have also been extra procured over and above the usual quantities which come to the market. 4,100 crores have been paid on that account. So money goes to the hands of the milk producing farmers or dairy keepers. A new scheme also was utilized for interest subvention of about 2% per annum for dairy cooperatives. Additionally, 2% per annum of interest subvention also was provided to incentivize prompt payment, repayment, and interest servicing. So, and this scheme is further to be continued, and this is expected to unlock 5,000 crores
of additional liquidity benefiting 2 crore farmers. மேலும் தேனீ வளர்ப்புக்கு 500 கோடி ரூபாய் வழங்கப்படும், மருத்துவ மூலிகை சாகுபடிக்கு 4000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான 3 கப்பல்கள் மற்றும் படகுகளின் சேவையை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்று தொடங்கி வைத்தார். ஆழ்கடல் ரோந்து கப்பலான ஐசிஜி சாசெட் எதிரிகளின் படகுகளை வழிமறிக்கும் C450 மற்றும் C451 ஆகிய 2 படகுகளையும் அவர் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இந்த கப்பல் மற்றும் படகுகள் கோவா கடற்பகுதியில் பணியை தொடங்கின. கொரோனா பாதிப்பு காரணமாக சமூக இடைவெளி பின்பற்றப்படும் வேளையில் கடலோர காவல்படை வரலாற்றில் முதன்முறையாக இந்த கப்பலும் படகுகளும் டிஜிட்டல் ஊடகங்கள் வாயிலாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக கடலோர காவல்படை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் மற்றும் படகுகள் 70% அளவுக்கு உள்நாட்டு பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய கப்பல் கட்டும் தொழிலுக்கு ஊக்கமளிப்பதாக அமையும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. எப்போதும் எச்சரிக்கையுடன் இருப்பது போன்று பொருள்படும் சாசெட் கப்பல் நாட்டின் கடலோர பாதுகாப்பு நலனை உறுதி செய்யும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 105 மீட்டர் நீளம் உள்ள 2350 டன் எடையுள்ள இந்த கப்பல் 9100 கிலோவாட் திறன் கொண்ட இரட்டை டீசல் என்ஜின்களால் இயக்கப்படுகிறது. இது மணிக்கு 26 கடல் மைல் வேகத்தில் 6000 கடல் மைல் தொலைவுக்கு பயணம் செய்யக்கூடியதாகும் என்றும் கடலோர காவல்படை தெரிவிக்கிறது. போலிச் செய்திகளை தடுப்பதை பத்திரிகை சுதந்திரத்தில் தலையிடுவதாக கருதக்கூடாது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கேட்டுக்கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள கட்டுரை ஒன்றில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வதந்திகள் பல்வேறு ஊடகங்களில் செய்திகளாக வெளிவருகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். இதனை கட்டுப்படுத்த அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவில் உள்ள பத்திரிகைகள் எந்த அளவுக்கு சுதந்திரத்தை அனுபவித்து வருகின்றன என்பது குறித்து விவாதம் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அவசரநிலை காலகட்டத்தில்தான் இந்தியாவின் பத்திரிகை சுதந்திரம் ஒடுக்கப்பட்டதாக கூறியுள்ள பிரகாஷ் ஜவடேகர் போலிச் செய்திகள் ஊடக சுதந்திரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக கொரோனா ஊரடங்கு காலத்தில் போலிச் செய்திகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாகவும் பத்திரிகைகள் மின்னணு ஊடகங்கள் ட்விட்டர் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்கள் வாயிலாக போலிச் செய்திகள் புகுத்தப்படுவதாகவும் மத்திய அமைச்சர் தெரிவித்தார். இதனை தடுக்க தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் உண்மை கண்டறியும் பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த பிரிவு உடனடியாக நடவடிக்கைகளை தொடங்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விவசாயிகளுக்கு சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு மேம்பாட்டுத் திட்டங்களை அறிவித்ததற்கு தமிழக விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்புக் குழுவின் மாநில பொதுச் செயலாளர் பாலாறு வெங்கடேசன் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். வாணியம்பாடியில் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் மத்திய அரசின் அறிவிப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். வேளாண் துறைக்காக 1 லட்சம் ரூபாய் கோடி அளவில் புதிய திட்டங்களை அதிரடியாக அறிவித்திருக்கிறார். 1000 கணக்கான கோடி ரூபாய் செலவில் இந்தியா முழுவதும் விவசாய விளைபொருட்களை சேமித்து வைக்க குளிர்பதன கடைகள் அமைத்து தரப்படும் என்ற அறிவிப்பு வரவேற்கத்தக்கது. இந்த திட்டங்கள் எதிர்காலத்திலே வேளாண் துறைக்கும் விவசாயிகளுக்கும் நன்மை பயக்கும் திட்டமாக பல திட்டங்கள் இருப்பது வரவேற்கத்தக்கது. விருதுநகரில் பொதுகி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் KMR கார்த்திகேயன் நிதியமைச்சரின் அறிவிப்புகளுக்கு நன்றி தெரிவிக்கிறார். ட்ரேடுங்க இதில் வந்து அப்படின்னா இதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து குறையும். இப்போ ஃப்ரீ ட்ரேட்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட வரும். இதனால் வந்து விவசாயிகளுக்கும் நிர்ணயிக்கப்பட்ட விலை கண்டிப்பாக கிடைக்கும். இவர்கள் அறிவித்திருக்கும் திட்டங்களுக்கு நாங்கள் அமோக வரவேற்பை தருகிறோம். நிதியமைச்சரின் இன்றைய அறிவிப்புகளில் இடம்பெற்றுள்ள மீனவர் நலம் சார்ந்த திட்டங்களுக்கு தூத்துக்குடி சங்கு குளிப்பு மீனவர் சங்க நிர்வாகி கன்னிமுத்து வரவேற்பு தெரிவித்துள்ளார். இந்திய பொருளாதாரம் மிகவும் மந்த நிலைக்கு வந்து கொண்டிருந்தது. இந்த தருவாயில் மீனவர்களுடைய வாழ்வு பல வகையில் பாதிக்கப்பட்டது. இப்பொழுது இன்றைய தினம் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் முயற்சியால் நமது மத்திய நிதியமைச்சர் அவர்கள் 11000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கின்றார்கள். இந்த 11000 கோடி ரூபாயும் பாதிக்கப்பட்ட ஏழை மீனவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றுவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடியதாகும்.
தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கொரோனா பாதிப்புகள் அதிகம் உள்ளதாலும் டாஸ்மாக் கடைகள் மூலம் நோய் தொற்று பெருமளவுக்கு பரவக்கூடும் என்று கூறி தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஊரடங்கு முடியும் வரை மாநிலத்தில் மதுபான கடைகளை மூட உத்தரவிட்டதுடன் ஆன்லைன் மூலம் விற்பனை செய்வது குறித்து பரிசீலிக்குமாறும் அரசுக்கு பரிந்துரைத்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆன்லைன் மூலம் விற்பனை செய்வதால் மதுபான கடத்தலுக்கு வழிவகை ஏற்படும் என்றும் டாஸ்மாக் கடைகளில் சமூக இடைவெளி பின்பற்றப்படுவதுடன் ஆதார் எண் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மதுபான கடைகளை மூடுமாறு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து தமிழகத்தில் நாளை முதல் டாஸ்மாக் மதுக்கடைகள் திறக்கப்படும் என தெரிகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை மாணவர்கள் தாங்கள் பயிலும் அந்தந்த பள்ளிகளிலேயே நடத்த பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பயிலும் சுமார் 12,000 பள்ளிகளும் தேர்வு மையங்களாக மாற்றப்பட உள்ளன. சமூக இடைவெளியை பின்பற்றி ஒரு அறைக்கு 10 மாணவர்களுக்கு மிகாமல் ஒதுக்கீடு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றும் அனைத்து ஆசிரியர்களும் தேர்வு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வருகிற ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி 10ஆம் தேதி முடிவடையும் என அறிவிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று பாதிப்புக்கு ஆளாகி வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்படுவோர் பின்பற்ற வேண்டிய புதிய நடைமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. நோய் அறிகுறி இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டு பரிசோதனை முடிவுக்காக காத்திருப்போரும் நோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டவர்களும் இந்த நடைமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி மிக மிதமான மற்றும் மிதமான பாதிப்பு உடையோர் கொரோனா சிகிச்சை மையங்களில் அனுமதிக்கப்பட வேண்டும். நடுத்தரமான பாதிப்புடையோர் கொரோனா சிகிச்சைக்கான பிரத்யேக சுகாதார மையங்களில் சேர வேண்டும். கடுமையான பாதிப்புடையோர் கொரோனா பாதிப்புக்கான பிரத்யேக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட வேண்டும். மருத்துவர்களால் மிக மிதமான அல்லது அறிவுரைக்கு முந்தைய நிலையில் உள்ளதாக கருதப்படுவோர் வீட்டுத் தனிமையில் இருக்கலாம். வீடுகளிலேயே தனிமைப்படுத்தி இருப்பதற்கான வசதி உள்ளவர்கள் அவரவர் வீட்டில் தங்களை சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்திக் கொள்வதுடன் நெருங்கிய தொடர்பில் உள்ள குடும்ப உறவினர்களையும் தனிமைப்படுத்திக் கொள்ளலாம். இத்தகையோருக்கு நாள் முழுவதும் மருத்துவமனைகளுடன் தொடர்புடைய காப்பாளரை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த காப்பாளர்களும் தொற்று பாதிக்கப்பட்டோருடன் நெருங்கிய தொடர்பு இருந்த அனைவரும் ஹைட்ராக்சி குளோரோகுயின் ப்ரோபோலிசாக்ஸ் மாத்திரைகளை மருத்துவரின் பரிந்துரைப்படி உட்கொள்ள வேண்டும். ஆரோக்கிய சேது செயலியை பதிவிறக்கம் செய்து எந்நேரமும் செயல்படும் வகையில் வைத்திருக்க வேண்டும். அவரவர் உடல்நிலையை அவ்வப்போது கண்காணித்து அதன் விவரத்தை சம்பந்தப்பட்ட மாவட்ட கண்காணிப்பு அதிகாரிக்கு தெரியப்படுத்த வேண்டும். சுய தனிமைப்படுத்திக் கொள்வதற்கான உறுதிமொழி படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். நோயாளிகளின் காப்பாளர்கள் வீட்டு தனிமைப்படுத்துதலுக்கான சுகாதாரத்துறையின் நடைமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும். அத்துடன் தனிமைப்படுத்தி இருப்போர் தங்கியிருக்கும் அறையில் உடனிருக்கும் போது சம்பந்தப்பட்ட காப்பாளர்களும் 3 அடுக்கு மருத்துவ முகக்கவசம் அணிய வேண்டும். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 3,967 பேருக்கு கோவிட்-19 நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 81,970 உயர்ந்துள்ளது. மேலும் 100 பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் 2,649 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இதுவரை 27,920 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் கோவிட்-19 தொற்றால் மகாராஷ்டிரா மாநிலம் தொடர்ந்து பெருமளவில் பாதிக்கப்பட்டு வருகிறது. அம்மாநிலத்தில் இதுவரை தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 27,524 அதிகரித்துள்ளது. இதில் 1,019 பேர் உயிரிழந்துள்ளனர். 6,059 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 9,591 பேர் பாதிக்கப்பட்டு 586 பேர் உயிரிழந்தனர். 3,753 பேர் குணமடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 4,426 பேர் பாதிக்கப்பட்டு 237 பேர் உயிரிழந்துள்ளனர். 2,171 பேர் குணமடைந்துள்ளனர். மேற்கு வங்க மாநிலத்தில் 2,377 பேர் பாதிக்கப்பட்டு 215 பேர் உயிரிழந்தனர். 768 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 8,470 பேர் பாதிக்கப்பட்டு 115 பேர் உயிரிழந்துள்ளனர். 3,045 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள் வரும் 18ஆம் தேதி முதல் 50% ஊழியர்களுடன் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை பிறப்பித்துள்ள அரசாணையில் அனைத்து அரசு அலுவலகங்களும் சமூக இடைவெளி பின்பற்றப்படுவதை உறுதி செய்வதுடன் ஊரடங்கு காரணமாக இழந்த வேலை நாட்களை ஈடு செய்யும் விதமாக அரசு அலுவலகங்கள் வாரத்தில் 6 நாட்களுக்கு செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போதைய வேலை நேரத்தின்படியே அரசு அலுவலகங்கள் செயல்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலுவலகங்கள் செயல்பட தொடங்கும் போது வாரத்தில் முதல் 2 வேலை
நாட்களில் அதாவது திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வேலை பார்க்கும் ஊழியர்கள் அடுத்த இரு நாட்கள் ஓய்வெடுத்துக் கொண்டு மீண்டும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் பணிக்கு வர வேண்டும். இதேபோன்று புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் பணிக்கு வருவோர் அடுத்த இரு நாட்கள் ஓய்வெடுத்துக் கொண்டு அதற்கடுத்த வாரத்தின் முதல் வேலை நாட்களில் பணிக்கு வர வேண்டும் எனவும் அரசாணை தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவசர தேவை ஏற்பட்டால் எந்த நேரத்திலும் அனைத்து ஊழியர்களும் பணிக்கு வர வேண்டும் எனவும் தலைமைச் செயலாளர் பிறப்பித்துள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏ பிரிவு அதிகாரிகள் அதாவது 59,300 ரூபாய் மற்றும் அதற்கு மேல் உள்ள அடிப்படை சம்பள விகிதத்தில் பணியாற்றுவோரும் அனைத்து அலுவலக தலைமை அதிகாரிகளும் அனைத்து வேலை நாட்களிலும் பணிக்கு வர வேண்டும் என்றும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நமது நாட்டில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு மத்திய அரசு அறிவித்துள்ள திட்டங்களை அரசியல் வேறுபாடின்றி வரவேற்க வேண்டும் என செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள ஆடம்பர சுகாதார நிலையங்களில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய ஸ்கேன் கருவிகளின் பயன்பாட்டை தொடங்கி வைத்த அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். தூத்துக்குடியில் வெளிமாநிலத்திலிருந்து திரும்பிய தொழிலாளர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அப்போது அவர் தெரிவித்தார். மாவட்டத்தில் 38 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 2 உயிரிழந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசு விவசாயிகளுக்கு கடனுக்கான வட்டித் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளதற்கு அமைச்சர் வரவேற்பு தெரிவித்தார். கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்ததற்காக மத்திய அரசுக்கும் நிதியமைச்சருக்கும் மாநில கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் நன்றி தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சியில் இன்று தமிழக அரசின் கொரோனா நிவாரணத் தொகுப்புகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா ஊரடங்கினால் கோழி முட்டை தொழில் பெருமளவு பாதிக்கப்பட்டதாகவும் தற்போது மத்திய அரசு அறிவித்துள்ள திட்டங்கள் இதனால் ஏற்படும் நஷ்டத்தை ஈடு செய்ய உதவும் என்று தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் கொரோனா இல்லாத மாவட்டமாக திகழ்வதாகவும் தற்போது 80% பணியாளர்களுடன் தொழிற்சாலைகள் இயங்கி வருவதாகவும் அமைச்சர் கூறினார். ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழகம் முன்னோடியாக இருக்கும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் கே ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் ஊழியர்களுக்கு இன்று நிவாரண உதவிகளை வழங்கிய அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளால் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம் அமல்படுத்தப்படுவது தாமதமாகி வருவதாக அவர் கூறினார். தமிழகத்திற்கு தேவையான நிதியை முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி மத்திய அரசிடம் கேட்டு பெறுவார் என்று அவர் கூறினார். தமிழகத்தில் பாரபட்சம் இல்லாமல் அனைத்து தரப்பினருக்கும் கொரோனா தடுப்பு நிவாரண உதவிகள் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மையங்கள் கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்தப்பட்டு தேர்வுக்காக தயார் நிலையில் உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள நம்பியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளிட்ட 60,000 குடும்பங்களுக்கு அமைச்சர் காய்கறிகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதவரும் மாணவ மாணவிகளுக்கு நுழைவுச்சீட்டு வழங்குவது குறித்து வரும் 18ஆம் தேதி நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் உரிய முடிவு எடுக்கப்பட்டு அதுகுறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் என்று கூறினார். தேர்வு மையங்களுக்கு வரும் மாணவ மாணவிகள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் தேர்வு மையங்களை கண்காணிக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். 12ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணியை புறக்கணிக்கப் போவதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்துள்ளதற்கு பதிலளித்த அமைச்சர், அவர்கள் விருப்பப்பட்டால் கட்டாயம் விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபடலாம் என்றும் இல்லை என்றாலும் விடைத்தாள் திருத்தும் பணி பாதிக்கப்படாது என்றும் அவர் கூறினார். மாணவர்கள் நலன் கருதி தமிழக அரசு 10ஆம் வகுப்பு தேர்வை நடத்தவிருப்பதாகவும் அவர்களுக்கான பாதுகாப்பிற்கு எந்தவித குறையும் ஏற்படாது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கும் வகையில் 35 லட்சம் முகக்கவசங்களை தயாரிக்கும் பணியில் சமூக நலத்துறை ஈடுபட்டுள்ளதாக அத்துறை அமைச்சர் வே சரோஜா கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் சமூக நலத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் தலைமையில் பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் கா மெகராஜ் கலந்து கொண்டு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து விளக்கினார். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், 35 லட்சம் முகக்கவசங்கள் இம்மாத இறுதிக்குள் தயாரித்து முடிக்கப்படும் என்று கூறினார். சமூக நலத்துறைக்கு உட்பட்ட 98 தையல் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களின் மூலம் தரமான துணிகளை கொண்டு முகக்கவசங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் மே மாதத்திற்கான பொருட்களை 80% பேருக்கு ஏற்கனவே வழங்கிவிட்டதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கூறியுள்ளார்.
திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மற்றும் பல்வேறு இடங்களில் இன்று கொரோனா ஊரடங்கு நிவாரண உதவிகளை வழங்கிய அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழக அரசு தீவிரமாக செயல்பட்டதால் இங்கு உயிரிழப்புகள் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் கொரோனா பாதித்து சிகிச்சை பெற்று வந்த 35 பேர் குணமடைந்து ஏற்கனவே வீடு திரும்பியுள்ளதாகவும் தற்போது சிகிச்சை பெற்று வரும் 3 பேரும் ஓரிரு தினங்களில் வீடு திரும்புவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் தொற்று இல்லாத மாவட்டமாக மாறும் சூழ்நிலை உள்ளதாகவும் அவர் கூறினார். மாநிலத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2 மடங்கு அரிசி இலவசமாக வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் குறு சிறு நடுத்தர தொழில்துறையினருக்கு 200 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். கொரோனா பரவலை தடுக்க பின்பற்றப்பட்டு வரும் 3ஆம் கட்ட ஊரடங்கு நாளை மறுதினத்துடன் முடியவுள்ள நிலையில் அதன் பிறகு தமிழகத்தில் தொழிற்சாலைகளை திறப்பது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை தொழிலதிபர்களுடன் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதிக்கு தொழில்துறையினர் தாராளமாக நிதியுதவி அளித்து வருவதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். வல்லுநர் குழு பரிந்துரையின் அடிப்படையில் ஊரடங்கிலிருந்து படிப்படியாக பல்வேறு தளர்வுகள் வழங்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர் தகுந்த பாதுகாப்புடன் தொழில்களை தொடங்குவதற்கு இதுவே உரிய நேரம் என்றார். 1500 தொழில் நிறுவனங்கள் ஏற்கனவே உற்பத்தியை தொடங்கி நாடு முழுவதற்கும் பொருட்களை அனுப்பி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். குறு சிறு நடுத்தர தொழில்துறையினருக்கு ஏற்கனவே 101 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் மேலும் 200 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார். தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு குறு சிறு நடுத்தர தொழில்துறையினருக்கு பல்வேறு சலுகைகளை அறிவித்திருப்பதாக கூறிய முதலமைச்சர் இந்த சலுகைகளில் தொழில்துறையினர் பெற்று பயன்பெறுவதற்கான நடைமுறைகளை ஆராய தலைமைச் செயலாளரிடம் அறிவுறுத்தியிருப்பதாக குறிப்பிட்டார். வங்கி அதிகாரிகள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட தரப்பினரின் கூட்டத்தை கூட்டி பணிகளை முடுக்கிவிடுமாறு கேட்டுக்கொண்டதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் மருத்துவம் ஜவுளி உள்ளிட்ட தொழில்துறையினருக்கு சிறப்பு தொகுப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் தொழில்துறையினர் மேலும் சிறப்புடன் செயல்பட உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே தொழில்துறையினர் அரசின் விதிமுறைகளை முழுமையாக கடைபிடித்து ஒன்றிணைந்து பணியாற்றுமாறும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். கொரோனா பாதிப்பிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள இதுவரை தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகள் சிறந்த முறையாக கருதப்படுகிறது. அந்த வகையில் இன்று ஆயுர்வேத மருத்துவர் கூறும் ஆலோசனையை கேட்கலாம். கொரோனா உலக சமுதாயமே இதுவரை அறிந்திராத புதிய வகையான பெருந்தொற்றாக பரவி மக்களை பீதியிலும் அச்சத்திலும் ஆழ்த்திக் கொண்டிருக்கிறது. இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் எதையும் இந்த பெருந்தொற்று விட்டு வைக்கவில்லை. அமெரிக்கா போன்ற பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகளே தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள திண்டாடிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இந்த தொற்றை கட்டுப்படுத்துவதில் பாரம்பரிய மருத்துவ முறைகள் முக்கிய பங்காற்றி வருகின்றன. உடல் ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் இருப்பவர்கள் கொரோனா என்ன எந்த வைரஸ் ஆனாலும் அதனை மிகவும் உறுதியோடு எதிர்கொள்ள முடியும் என்று கூறுகின்றனர் மருத்துவர்கள். இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் எனப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஊட்டச்சத்துக்கள் மருந்துகள் நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளான ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, யுனானி ஆகியவற்றில் இடம்பெற்றுள்ளன. இத்தகைய பாரம்பரிய மருந்துகளை தேவைக்கேற்ப உட்கொள்வதன் மூலம் மனித உடலில் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி இதுபோன்ற பெருந்தொற்றை எதிர்த்து போராடுவதற்கு ஏற்றதாக உடல் வலிமை கிடைக்கும் எனவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்க எளிமையான ஆயுர்வேத மருத்துவ முறைகளை பரிந்துரைத்துள்ளது. இது பற்றி விளக்குகிறார் மூத்த மருத்துவர் ஸ்ரீ பிரகாஷ். ஆயுர்வேத மருந்துகளின் பங்கு பற்றி நாம் மூத்த மருத்துவரான ஸ்ரீ பிரகாஷ் மருத்துவரிடம் கேட்டு அறிந்து கொள்வோம். இந்த COVID-19 அப்படிங்கறதெல்லாம் வந்து இப்போ நாம கண்டுபிடிச்ச ஒரு பேர் தான். இது வந்து நீங்கள் முன்காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெருந்தொற்று நோய்களால் வந்து பல நாகரிகங்கள்லாம் கூட அப்படியே அழிஞ்சு போயிருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி நோய்கள் அணுகாத விதிகளை பற்றி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து ஜுரத்தை பற்றி தனியாகவே சொல்லியிருக்காங்க ஆயுர்வேதத்தில் நிறைய சாப்டர்ஸ் அதில் அதை பற்றி வருது. அது மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒருவரிடமிருந்து இன்னொரு ஒருவரிடம் ஒட்டும் நோய்கள் இதுக்கு பேர் சொல்லியிருக்கிறாங்க அவங்க. அதாவது வந்து ஜனபதோத்வம்சம் அப்படின்னாங்க. ஜனபதம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஒரு ஊர், ஒரு நாடு, ஒரு நாகரிகம். அதை வந்து அதை ஒழிக்கக்கூடியதுக்கு வந்து பேர் வந்து ஜனபதோத்வம்சம்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி கொள்ளை நோய்கள் நோய்களை வந்து அழகாகவே அவங்க வகைப்படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில் ஆயுர்வேதத்தில். அண்ட் அவங்க சொன்னதில் வந்து இந்த மாதிரி சட்டுன்னு ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தருக்கு பரவக்கூடிய இந்த மாதிரி ஜுரங்களையே இந்த மாதிரி சீசன் சேஞ்ச் ஆகும்போது வரக்கூடிய ஜுரங்களுக்கும் என்னென்ன மருந்து சொல்லியிருக்கிறாங்களோ அது வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் நமக்கு பொருந்தும். அந்த கோவிட் 19 இந்த மாதிரியான கொள்ளை நோய்களுக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறதுனால அதில் சொல்லப்பட்ட சில இது வந்து இதுக்கு நமக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி உள்ள மருந்துகளை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். மத்திய அரசாங்கம் சொன்னது வந்து இதுக்கு வந்து ரெண்டு விதமாக சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ப்ரொஃபிலாக்சிஸ், நோய் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு ப்ரொஃபிலாக்சிஸ், அண்ட் வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு கூட நம்ம வந்து இந்த மாதிரி சைட்டோகைன் ஸ்டாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு செய்த அந்த நோய் வந்துட்டு போன பிற்பாடு அவங்களுக்கு வந்து பல விதமான பிரச்சனைகள் உருவாகலாம். அதுக்காக வந்து நம்மளுக்கு வந்து மெடிசின்ஸ் அதுவும் சொல்லியிருக்கிறாங்க. வீட்டிலேயே எளிமையாக கடைபிடிக்க வேண்டிய சில ஆயுர்வேத முறைகளையும் பற்றியும் மருத்துவர் கூறுகிறார். கபத்தை வந்து எதிர்க்கக்கூடிய மருந்துகள் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ சித்தாவில் நம்ம கபசுர குடிநீர் கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி ஆயுர்வேதத்துலேயும் கபத்தை எதிர்க்கக்கூடிய மருந்துகள் நிறைய இருக்குது. அது மாதிரி ஒன்று வந்து இந்துகாந்தம் கஷாயம், வியாக்ரியாதி கஷாயம், இது போன்ற மருந்துகளை சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு 15 ml வித்து 4 times 4 times அதிகமாக கொதிச்சு ஆற வச்ச தண்ணியோடு சேர்த்து வெறும் வயிற்றில் 2 times காலை மாலை சாப்பிடணும். மேலும் குளிர்ச்சியான பானங்கள், உணவுப் பொருட்களை தவிர்த்து சூடான பானங்களை உட்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்துகிறார். உணவு நம்ம சாப்பிட்ற லிக்விடு நீராகாரங்கள் எதுவாக இருந்தாலும் சூடாக சாப்பிட்றது வந்து இப்போது உத்தமம். அது சூடாக சாப்பிட்றது தான் நமக்கு நல்லது. ஃப்ரிட்ஜில் வச்சதையோ இல்லைனா வந்து ரொம்ப கோல்டாக உள்ள விஷயங்களையோ சாப்பிட்டாக்கா அது வந்து சட்டுன்னு வந்து அவங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கோ இந்த மாதிரி அபாயங்கள் வந்து இருக்குது. அது இல்லாமல் வந்து வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீட்லேயுமே வந்து துளசி செடி இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். இந்த பகுதியில் ஹோமியோபதி மருத்துவர்கள் கூறும் அறிவுரைகளை நாளை தெரிந்து கொள்ளலாம். கொரோனாவால் உலகம் முழுவதும் முடக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவில் தன்னிறைவு தொகுப்பு நிதி திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நிவாரணம் வழங்கும் வகையிலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 20 lakh crore ரூபாய் தொகுப்பு நிதி திட்டத்தை அறிவித்தார். இத்திட்டத்தின் விவரங்களை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த 2 days அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். இந்நிலையில் குறு சிறு தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவித்துள்ள திட்டங்கள் மிகவும் வரவேற்கத்தக்கது என்று குறு சிறு தொழில் சங்கத்தின் தலைவர் விஸ்வநாதன் கிருஷ்ணகிரியில் எமது செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார். இப்போ 3 lakh crore வந்து சிறு குறு தொழில்களுடைய நலத்திட்டங்களுக்காக வழங்கியிருக்கிறாங்க. அது வந்து வங்கிகள் மூலமாக ஏற்கனவே கடன் பெற்றவர்களுக்கு கூடுதலாக 20% வந்து இது வந்து பெனிஃபிட் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்ட்ராவாக. அடுத்து வர காலகட்டத்தில் வந்து அவங்க தொழில்களை வந்து இழந்த தொழிலை வந்து அவங்க மீட்டெடுத்து அதை அவங்கள நம்பி சார்ந்துள்ள தொழிலாளர்களுக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும்னு சொல்லி என்னுடைய கருத்துக்கு. திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் உள்ள சிறு தொழிற்சாலைகள் மத்திய அரசு குறு சிறு தொழில் நிறுவனங்களுக்கென அறிவித்துள்ள 435,000 crore ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் உதவும் என டெல்டா தொழில் முனைவோர் கூட்டமைப்பு தலைவர் இளங்கோவன் தெரிவிக்கிறார். நாட்டுடைய MSME அந்த செக்டாருக்காக முதல்ல அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 lakh crore 45 lakh தொழில் நிறுவனங்கள் பயன்படுகிற அளவுக்கு நேற்று அதை அறிவிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பிணையமே இல்லாமல் உங்களுக்கு அந்த லோன் கடன் வசதி கொடுப்பதற்காக நேற்று அதை சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய MSME இந்த இக்கட்டான சூழலில் வந்து MSME அவங்க வந்துட்டு மீண்டும் வந்து அவங்க தொழிலில் உற்பத்தி செய்து அவங்கள தொழில் நடத்துவதற்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். குறு சிறு தொழில் நடத்தி வரும் தமக்கு ஊரடங்கால் ஏற்பட்டுள்ள பாதிப்பை ஈடு செய்ய மத்திய அரசின் திட்டங்கள் பெரிதும் உதவும் என திருவள்ளூர் மாவட்டத்தில் மருந்து பொருள் தயாரிக்கும் நிறுவனத்தின் உரிமையாளர் வேலாயுதம் மத்திய அரசுக்கு நன்றி கூறியுள்ளார். Give vocal for local to make a global brand, and we are very happy and we are geared for that. In our company we have already created some innovative products and we have got some patent, US patent. Now we are having some plans to expand and go for a global branding.
அரியலூரில் சாலையோர வியாபாரிகளுக்கு முதலீடு மூலதனமாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பிற்கு வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நீங்கள் வந்து எந்த பிணைப்பத்திரமும் இல்லாமல் 3 கோடி ரூபா வரையும் நீங்கள் கடன் பெற்றுக்கலாம். அந்த கடன் தொகையை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6 மாதம் கழித்து கட்ட ஆரம்பித்தா போதும்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து கொரோனாலேருந்து பாதிக்கப்பட்ட அத்தனை சிறு குறு தொழில்களுமே மீண்டெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய வாய்ப்பாக தான் நாங்கள் இதை கருதுகிறோம். இந்த கொரோனா பாதிப்பு அறவே இல்லாமல் நாங்கள் எங்களோட தொழிலை காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு மிகச்சிறந்த திட்டமாக தான் இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம். மிகவும் நான் அறிவித்த மோடி அவர்களுக்கு மிக்க நன்றி. மத்திய அரசு அறிவித்த 10,000 சாலையோட தரைக்கடை வியாபாரிகளுக்கு கொடுத்தது ரொம்ப நன்றி. இது இதனால எங்கள் வாழ்வாதாரம் கொஞ்சம் மேம்படுத்தி உதவும். 40 நாளாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது 10,000 கடனாக கொடுக்கறது மத்திய அரசு கொடுக்கறது ரொம்ப எங்களுக்கு உதவியாக இருக்கும். பிரதமரின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதிலும் உள்ள 7 எளிய மக்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கப்படுகிறது. தற்போது ஊரடங்கு காலத்தில் பொதுமக்கள் பாதிக்காத வகையில் இந்த பயனாளிகளுக்கு 3 மாதம் எரிவாயு சிலிண்டருக்கான முழு தொகையும் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. இதற்கு இல்லத்தரசிகள் பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர். செல்லம்மாள் புளியூர். மோடி இந்த அடுப்பு எங்களுக்கு கொடுத்ததுனால ஓரளவுக்கு எங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரங்களாம் வேலைக்கு போகாமல் இந்த அளவுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். என் பேர் அனுசியா. நான் ரொம்ப வர வளம்பரம் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். கொள்ளையெல்லாம் போய் வெட்டினா நிறைய பேர் திட்டினாங்க பேசினாங்க. ஆனால் இப்போ பிரதமர் மோடி அவங்க எங்களுக்கு சிலிண்டர் கொடுத்தாங்க. ரொம்ப உதவியாக இருக்கும். நேரத்துக்கெல்லாம் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். பிரதமருக்கும் நான் எங்களுக்கு சிலிண்டர் கொடுத்த பிரதமருக்கும் ரொம்ப எங்களுக்கு வணக்கம் நன்றி. பேர் ஈஸ்வரி. எனக்கு வந்து உஜ்வாலாவிலேருந்து நான் கேஸ் எடுத்துருக்குறேன். இதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண் எரிச்சல் விறகு தேடி போகாமல் நான் வீட்டிலே எரிச்சிக்கிட்டு இருக்கிறேன். 1 மாதம் சிலிண்டர் போனால் ஃப்ரீயாக எடுத்துருக்குறேன் காசு. பாரத பிரதமருக்கு ரொம்ப நன்றி. பாளையூர்லேருந்து ஜெயலட்சுமி பேசிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் விறகு அடுத்து தான் அடுப்பு எரிச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ மோடி திட்டத்தில் ஃப்ரீயாக எங்களுக்கு இந்த 3 மாதத்துக்கு ஃப்ரீயாக சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. இதை ஃப்ரீயாக கொடுத்த மோடிக்கு ரொம்ப நன்றி. மேரி, எனக்கு வந்து பாளையூர். எனக்கு மோடி திட்டத்தில் வந்து 1 சிலிண்டர் கொடுத்துருக்குறாங்க, இலவசமாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நன்றி. எங்களுக்கு வந்து இலவசமாக வந்து பணம் வந்து 800 ரூபா எங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஏற்றி விட்ருவாங்க. அது எங்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்குது. சிரமப்பட்டோம். அடுப்புக்கெல்லாம் விறகுலாம் பொறுக்கிட்டு வந்து எரித்தோம். இப்போ மோடி அடுப்பு ஐயா அந்தத்துலேருந்து எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. விறகுவட்டை கருவட்டை எங்கேயும் நாங்கள் போகிறதில்ல. நரேந்திர ஐயா மோடிக்கு நன்றி. மோடி ஐயா எங்களுக்கு அடுப்பு கொடுத்தனால ரொம்ப ஸ்லாமியாக இருக்குது. நாங்கள் அடுப்பில் இப்போ அதுக்கு முன்னால் வரவுல வச்சு கண்ணெல்லாம் பொச்சலாக இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம். அடுப்பு இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் உற்பத்தி பொருட்களை பாதுகாத்து பராமரிக்க வேளாண் கட்டமைப்பு நிதியாக 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தேனி வளர்ப்புக்கு 500 கோடி ரூபாய். தேசிய கால்நடை நோய் கட்டுப்பாட்டு திட்டத்திற்கு 13,340 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. இந்திய கடலோர காவல்படையின் புதிய ரோந்து கப்பல் 2 படகுகளின் சேவையை தொடங்கி வைத்தார் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங். போலிச் செய்திகளை தடுப்பதை பத்திரிகை சுதந்திரத்தில் தலையிடுவதாக கருத முடியாது மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர். தமிழகத்தில் குறு சிறு தொழில்துறை மேம்பாட்டிற்கு 200 கோடி ரூபாய் கடனுதவி. தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழக அரசு அலுவலகங்கள் 18ஆம் தேதி முதல் 50% பணியாளர்களுடன் செயல்படும் அரசு அறிவிப்பு. டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.